ஆயா, நான் ஊருக்கு போயிட்டுறேன். திலகத்தையும் குழந்தையும் பாத்துக்கிட்டேன். கண்ணு, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இது வைரம் பாஞ்ச கட்டை, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க கண்ணு. எனக்கு தாயில்லா குறைய நீங்க தான் தீத்து வைக்கிறீங்க. திலகம், நான் போயிட்டுறேன். போயிட்டு வாங்க, உடம்ப நல்லா பாத்துக்கங்க. ஊருக்கு போனது போன் பண்ணுங்க. ஓகே விஜய், அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம நல்ல பையனா நடந்துக்கணும். ஓகே சரி டாடி. போயிட்டு வாங்க. என்ன கண்ணது, நீ இன்னும் குடிக்கலையா? பாருங்க ஐயா, இன்னைக்கு தீபாவளி, கண்டிப்பா வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். வருத்தப்படாத கண்ணு, தம்பி சீக்கிரம் வந்துடும். நீ முதல்ல எந்திரிச்சு வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகு வா. அவர் வந்துட்டார் போல இருக்கு. ஐயா வந்துட்டாரா? காணுமே ஐயா. என்னாச்சு ஐயா? பிரவுன் சுகர் கடத்தல் பண்ற கும்பல பிடிக்க போனப்போ அந்த கும்பல அவர் முகம் தெரியாத அளவுக்கு உயிரோடு கொளுத்திட்டாங்க. ஒரு முறைதான் பறக்கிறான், ஒரு முறைதான் இறக்கிறான். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் என்ன சாதிக்கிறான்னு பார்க்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து எதையாவது சாதிக்கின்ற வெறி இருந்துச்சு. நான் மட்டும் இல்லமா, நீ கூட இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா எதையாவது சாதிக்கணுங்கிற உணர்வும் ஒரு கம்பீரமும் உன்னை அறியாம ஏற்படும். ஐயா, சமீபத்தில் இறந்து போன ரவிச்சந்திர ஐயாவோட மனைவி உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. வரச்சொல்ல. வணக்கம். வணக்கம் மிஸ்ஸஸ் ரவிச்சந்திரன், உட்காருங்க. தேங்க்ஸ். ரவிக்கு இப்படியா? நாங்கள் யாருமே நினைக்கல, ஒரு நல்ல சின்சியர் ஆஃபீஸரை எங்கள் டிபார்ட்மெண்ட் இழந்துருச்சு. அதுக்காக நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். எனிகாவியர்கள்? ஆமாங்க, என் புருஷன் விட்டுட்டு போன பணியை நான் தொடரலான்னு இருக்கேன். இஸ் இட்? அதுக்கு வேண்டிய உதவிய நிச்சயமா நான் செய்கிறேன்.
சார், இதை இப்படியே விட்டா இந்த இளைஞர் சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சு போயிடும். நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ் ப்ளீஸ் சார். நான் விருப்பப்பட்ட மாதிரியே என் ஹஸ்பண்ட் போன அதே ஊருக்கு என்னை போஸ்டிங் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. நான் இந்த கேஸ் டீல் பண்றதுனால என்னோட பர்சனல் லைஃப் பத்தி. நோ நோ நோ, சீக்ரெட்டாவே இருக்கும். தேங்க் யூ சார். அப்ப நான் புறப்படுறேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். பெஸ்ட். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். இவ்வளவுக்கும் காரணமான அந்த கொலகாரனை நான் நேர்ல பார்த்தோம், என்னால அவனை பிடிக்க முடியலேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க மேடம், உங்களால நிச்சயமா அவனை பிடிக்க முடியும். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ சாப்பிடு. இன்னைக்கு இலைக்கு என்ன தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்கற கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏத்து. ஓஹோ, நம்ம மீனை விட்டப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. யாக்குறத. ஐயா. என்னய்யா பசிக்குதுயா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகிர்ந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. குட் மார்னிங் மேடம். மேடம், எஸ் தங்கப்பழம்ங்கிற வக்கீல் வீட்டுல எம்ஆர் வேன் நுழைஞ்சதை நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பார்த்து தகவல் கொடுத்துருக்காங்க. Yes, come in. Sit down, please. Thanks. நீங்க தான் வக்கீல் தங்கப்பழமா? இல்ல, நான் வக்கீலோட குமஸ்தா நல்ல கண்ணு. அப்ப வக்கீல் எங்க? அவர் லண்டன்ல இருக்காரோ பாரிஸ்ல இருக்காரோ, அநேகமா டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்ப வருவாரு? அதுதான் தெரியாதுங்களே. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன கூட பாத்துக்க முடியாது. ஏ, நீங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்களா? கூடுவாஞ்சேரிக்கு போயிருப்பேன். அங்கதான் என் வீடு. சரி, நான் மறுபடியும் வரேன். நான் வந்துட்டு போனதா உங்க வக்கீல் கிட்ட சொல்லுங்க. வக்கீல் தங்கப்பழமுன்னு ஒருத்தர் இருந்தா தானே சொல்றதுக்கு. வக்கீல் தங்கப்பழமும் நானே, வக்கீல் குமஸ்தாவும் நானே. முதலாளி, டிஎஸ்பி திலகத்தோட சந்தேகம் வக்கீல் தங்கப்பழம் ஆபீஸ் வரைக்கும் வந்துருச்சு.
அதாவது நம்ம காம்பவுண்ட் வரைக்கும். எப்படியோ உள்ள வரவிடாம இந்த நல்ல கண்ணு சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம் நாயே? அதுக்குதான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். ஒழுங்கா வேலையை பாரு. இப்ப மட்டும் என்ன முதலாளி, வக்கீல் குமஸ்தா வேலையை பார்க்காம உங்க வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாரு, இல்ல உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு, வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா! என்னங்க? ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் எல்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்னா ஏன் முதல்ல மாதிரி வாய புளக்குற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை, நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க.